நீங்க ஏன் இந்து ஆலயங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மட்டும் நீங்கள் கரியம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்கிற கோரிக்கையை அவர்கள் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வைத்திருப்பது அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்துவர். இங்கே திருப்பனந்தாளில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு வேன்ல தனியா அங்க வந்திருக்காங்க, இந்த மாநாட்டில் இருக்காங்க. மதச்சார்பின்மை, அமைதி இவையெல்லாம் இன்றைக்கு மோசமான வார்த்தையாகவும் சட்டத்துக்கு விரோதமான வார்த்தைகள் என்கிற முறையிலேயும் ஆட்சியாளர்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை, அங்கே இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம், அதிலே ஒரு 2 செண்ட் நிலத்துல, ஒரு 2 செண்ட் நிலத்துல ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்கிறார். இந்த 2 செண்ட் நிலத்துல குடியிருக்கிறதுக்கு எவ்வளவு வாடகை போடலாம்? இந்து அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு, அனுப்பியிருக்கிறது போது 8,80,00,000 ரூபாய் வாடகை பார்த்து நோட்டீஸ் அனுப்பி கேட்கிறாங்க. அரசாங்கம் ஏன் இது நடத்தினாங்க? எல்லா காலத்திலுமே இந்து கோயில்களை அரசாங்கம் தான் நடத்தியிருக்கு. மன்னர்கள் காலத்திலிருந்து எல்லா காலத்திலும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் ஆலயங்கள் இருந்திருக்கிறது. இப்போதும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுல என்ன உங்களுக்கு கஷ்டம்? நம்ம ஆட்கள் முதன் மரத்தடியில ஒரு சின்ன கல்லை வச்சு கும்பிட்டான், இன்னைக்கு கும்பிடுறாங்க. இன்னைக்கு மரத்தடியில ஒரு சின்ன கல்லை நட்டு கும்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த கோயிலை பத்தி எவனாவது கவலைப்படுறானா? ஐயோ பாவம், ஒரே ஒரு கல் மட்டும் வச்சு கும்பிடுறானே அப்படின்னு எவனாவது கவலைப்படுறானா? எந்த கோயில்களுக்காக இவர்கள் சொந்த கொண்டாடுகிறார்கள்? எந்த கோயில்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமாக சொத்து இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமான நிலம் இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமான வருமானம் வருகிறதோ, அந்த கோயில்களை எங்களுக்கு சொந்தமாக்க என்கிற முறையில்தான் இந்துத்துவாதிகள் கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவிர அவளுக்கு கடுகளவு கூட கடவுள் மேலையில அக்கறை கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, என்னன்னா அரசே ஆலயங்களை விட்டு வெளியேறு என்கிற முழக்கம். இந்து பாதுகாவலர்கள் என்கிற போர்வையில் சில பேர்வழிகள் இந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த முழக்கத்துக்கு எதிராக இந்த அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்துவோர் சங்கம் முழங்கவில்லை என்றால் நம்ம கோரிக்கையே வைக்க முடியாது. இப்ப எதனால நாம இந்த இடத்தை எங்களுக்கு சொந்தமாக்கு அப்படின்ற கோரிக்கையை எதனால வச்சிருக்கோம்? அரசாங்கத்துக்கிட்ட, அறநிலையத்துறை கிட்ட கோயில் மடங்கள் இருக்கிறதுனால இதை எங்கள்கிட்ட ஒப்படணும்னு நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இதே அவங்க வைக்கிற மாதிரி ஆன்மீகவாதிகளிடமோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய இந்து பெரியவர்களிடமோ இந்த இடங்கள் சொந்தமாயிடுச்சுன்னு வச்சுங்க, பட்டா கொடுன்னு ஒரு கோரிக்கை உங்களால் வைக்க முடியுமா? அடிப்படையான விஷயம், இந்த கோயில்கள் மடங்கள் இவையெல்லாம் அரசுடைய கட்டுப்பாட்டில் தொடருவதன் மூலமாகத்தான் நாம் பட்டா கொடு சொந்தமாக்கு என்கிற கோரிக்கையை முன்வைக்க முடியும். ஆகவே அடிப்படைக்கே அவங்க வந்து நேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அதற்கு எதிராக நம்முடைய பயனாளிகளை திரட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இரண்டாவது, அரசுடைய கட்டுப்பாட்டில் ஆலயங்கள் இருக்கிற காரணத்தினாலேதான் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் நடத்துகிறோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற கோரிக்கையை நம்மால் முன்வைக்க முடிகிறது. ஆனால் தனியாருக்கு சொந்தமான கோயில்களில் இத்தகைய கோரிக்கையை நம்மளால் முன்வைக்க முடியுமா? ஆகவே இது ஏதோ நமக்கு இடம் கிடைத்தால் போதும் என்கிற ஒரு குறுகிய பட்டத்திற்குள் இந்த மாநாட்டையோ இந்த கோரிக்கையோ இந்த அமைப்பினுடைய நோக்கத்தையோ நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இந்த இடம், இந்த கோயில், கோயில் சொத்துக்கள், நிலங்கள் அனைத்தும் அரசுடைய கட்டுப்பாட்டில் தொடருவதை தொடர வேண்டும் என்கிற முழக்கம் இதோடு இணைய வேண்டியிருக்காங்க. இரண்டாவது முக்கியமா வலியுறுத்த வேண்டிய விஷயம், அது சுத்த சைவ மடங்களாக இருந்தாலும் சரி, வீர சைவ மடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஜீயர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பல்வேறு மடங்களாக இருந்தாலும் சரி, இந்த மடாதிபதிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, அதிலிருந்து வரக்கூடிய வருமானங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய வரவு செலவுகள் இங்கே தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நூல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்து ஆலயங்கள் யார் கையில் என்கிற அருமை தோழர் ஜெயராமன் அவர்களோடு நம்முடைய அருமை தோழர் ரமேஷ் பாபு அவர்கள் நடத்திய உரையாடல் ஒரு மிகச்சிறந்த புத்தகம். நீங்கள் அனைவருமே கட்டாயம் வாங்கி வைத்திருக்க வேண்டிய, வாசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூல் அது. இந்து ஆலயங்கள், தமிழகத்திலே ஆலயங்கள் எப்படி உருவானது, அதுக்கு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் இருக்கக்கூடிய
நடைமுறைகள் என்ன, விதிமுறைகள் என்ன, எப்படி அதை சிறப்பாக நடத்த முடியுங்கிற தங்களுடைய தன்னுடைய பணிக்காலத்துடைய மிகச்சிறந்த அனுபவங்களை, மிகச்சிறந்த பொக்கிஷங்களை, அனுபவ பொக்கிஷங்களை அவர் கொட்டி தீர்த்திருக்கிறார். நம்முடைய அருமை தோழர் ஜெயராமன் அவர்கள் அவை தொகுக்கப்பட்டிருக்கிறது தோழர் ரமேஷ் பாபு அவர்களால். அதனால் அது இங்கே விற்பனை கிடைக்குதான் தெரியல, ஆனால் அவசியம் நீங்கள் பாரதி புத்தகாலயம் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறது, அவசியம் நீங்கள் அனைவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும் என்று முதல்ல நான் கேட்க விரும்புகிறேன். இரண்டாவது, அந்த இந்துத்வாதிகள் வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏன் இந்து ஆலயங்களை மட்டும், இந்தியா இந்து ஆலயங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மட்டும் நீங்கள் கரையம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் என்கிற கோரிக்கையை அவர்கள் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வைத்திருப்பது அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்துவர். இங்கே திருப்பனந்தாளிலிருந்து முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு வேண்ட தனியா அங்கே வந்திருக்காங்க, இந்த மாநாட்டில் இருக்காங்க. பக்போடுக்கு சொந்தமான நிலங்களில் இருப்பவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருப்பவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரே நோக்கம், நாம் வாழுகிற குடியிருக்கிற இடம் நமக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், அது எந்த மதத்துக்கு சொந்தமானதாக இருந்தாலும் சரி என்கிற நோக்கத்தோடு தான் நாம் கூடியிருக்கிறோமே தவிர குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக நாம் இங்கே கூடவில்லை. மிகப்பெரிய இறை நம்பிக்கை கொண்டவர் காந்தி. அவரை விட இறை நம்பிக்கை கொண்ட வேறொரு நபரை நான் இந்தியாவில் உதாரணமாக சொல்ல முடியாது. மிகப்பெரிய இறை நம்பிக்கை கொண்டவர் காந்தி. ஆனால் எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவும் அவர் பேசியது கிடையாது. எல்லா மதமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர் காந்தி அவர்கள். அதனாலேயே இந்து வெறியனால் சுட்டு கொலை செய்யப்பட்டவர் காந்தி அவர்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியாவில், தமிழகத்தில் இந்த மத வெறியை புகுத்தி ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை தூண்டிவிடுவது அல்லது இன்னொரு மதத்தை கேவலப்படுத்துவது, ஒரு மதத்தின் கடவுளுக்கு எதிராக இன்னொரு மதத்தினுடைய கடவுளை கேவலப்படுத்துவது என்கிற மத மோதல்களை உருவாக்கக்கூடிய நடவடிக்கைகள் தீவிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அத்தகைய நபர்களுக்கு எதிராகவும், ஏனென்றால் மதச்சார்பின்மை, அமைதி இவையெல்லாம் இன்றைக்கு மோசமான வார்த்தையாகவும் சட்டத்துக்கு விரோதமான வார்த்தைகள் என்கிற முறையிலேயும் ஆட்சியாளர்களால் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமைதியா இருக்கும்னு சொன்னாவே தப்புன்றான், மதச்சார்புன்னு பேசினாவே அது அரசுக்கு எதிரானது என்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. எதெல்லாம் நல்ல வார்த்தை என்று நமக்கு நம்முடைய முன்னோர்களால், நம்முடைய பெற்றோர்களால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் கெட்ட வார்த்தையாகவும், மோசமான வார்த்தையாகவும், சட்டத்துக்கு விரோதமானதாகவும் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நில உரிமை, குடியுரிமையை வலியுறுத்துகிற அதே நேரத்தில் மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மை, மத ஒற்றுமை, மக்களுடைய ஒற்றுமை, அமைதி இவற்றுக்காகவும் நம்முடைய அனைத்து சமய நிலங்களை பயன்படுத்தும் ஒரு பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து போராடும், குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். மூணாவது, இந்த வாடகை பிரச்சனை. இப்பதான் நம்முடைய திருச்சி மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தோழர் கே சி பாண்டியன் ஒரு ஒரே ஒரு உதாரணத்துக்காக ஒரு தகவலை சொன்னார். சோமரசம்பேட்டை என்கிற ஊர்ல இருக்கக்கூடிய, திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை, அங்கே இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடம், அதிலே ஒரு 2 செண்ட் நிலத்துல, ஒரு 2 செண்ட் நிலத்துல ஒருத்தர் வீடு கட்டி குடியிருக்கிறார். இந்த 2 செண்ட் நிலத்துல குடியிருக்கிறதுக்கு எவ்வளவு வாடகை போடலாம்? இந்து அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது போது 8,80,00,000 ரூபாய் வாடகை பார்க்கணும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சோமரசம் பேட்டை எடுத்துருக்கலாம் ஊருக்கு, உங்களுக்கெல்லாம் பழைய பத்திக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஊரே தெரியாது. சென்னை மாநகர் மாதிரியோ, திருச்சி மாநகர் மாதிரியோ ஊர் அறிஞ்ச ஊர் கூட கிடையாது சோமரசம் பேட்டைனா. அது பேட்டை இருந்தாலே எப்படி இருக்குன்னு பாத்துங்க, பேட்டைக்கே 8,80,00,000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறான். அதே கோயிலுக்கு சொந்தமான இன்னொரு இடத்துல குடியிருக்கிற, இதே மாதிரி ஒரு 2 செண்ட்ல ஒரு சின்ன வீடு கட்டிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு 4,40,00,000 ரூபாய்க்கு அனுப்பிச்சிருக்கிறான். அந்த ஆட்கள்லாம் இது இதுக்கு வந்து ஜப்தி பண்ணா கூட அவன் இல்லை, அவன் குடும்பத்தையே ஜப்தி பண்ணாலும் இதுக்கெல்லாம் ஈடாக முடியாது. அவன் குடும்பத்தையே ஜப்தி, வீட்டை விடுங்க, அவன் குடும்பத்தையே ஜப்தி பண்ணி அத்தனை பேத்தையும் கொண்டு போய் கோயிலில் அடிமை வேலை செஞ்சு செய்ய வச்சா கூட 8,80,00,000 ரூபாய் எங்கேயிருந்து அவன் கட்டுவான்? அதாவது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த அதிகாரிகள் அவன் பாட்டில் கண்ணை மூடிக்கிட்டு இதுதான் ரூல்ஸு, இதுதான் விதிமுறைகள், நாங்கள் விதிப்படி நடக்கிறோம் என்கிற பெயரில் இத்தகைய, அதாவது குடியிருப்பவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியையும் பதட்டத்தையும்
அல்லது நம்மை வெளியேற்றி விடுவார்கள் என்கிற பதட்டத்திலேயே வாழ்நாள் முழுவதும் குடும்பமே வாழ்வதும் சொன்னா அது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயமா இருக்க முடியும். வீடுன்னு ஒண்ணு எதுக்கு வச்சிருக்கிறோம்? நாகரிகமா வாழ்றது, அமைதியா வாழ்றது, நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு குடும்பம். ஆனா அது எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் குடியிருக்கிற வீட்டிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டு விடுவீர்கள் என்கிற நிலைமை வந்தா என்ன நிலைமை ஏற்படு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு நிலைமையில வாழ்றாங்கன்னா அவங்க எப்படி அமைதியான ஒரு வாழ்க்கையை பத்தி யோசிக்க முடியும்? தலைவர்கள் நிறைய பேசுறாங்க, இதை கொடுக்கறதுனால அரசுக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறேன். கேக்குறாங்க அரசாங்கம் ஏன் இதை நடத்தினாங்க? எல்லா காலத்திலுமே இந்து கோயில்களே அரசாங்கம் தான் நடத்தியிருக்கு. மன்னர்கள் காலத்திலிருந்து எல்லா காலத்திலும் அரசின் கட்டுப்பாடுகள் தான் ஆலயங்கள் இருந்திருக்கே தவிர தனிநபர்கள் கட்டுப்பாடு எப்போதுமே அது இருந்தது கிடையாது. ஏதோ புதுசா நாம இப்ப அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு அவன் கையில இருக்கிறது பூரா பறிக்கிறதுக்கு ஏதோ நம்ம கூட்டம் சேர்ந்து மாநாடு போட்டுட்டு இருக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா காலத்திலும் அரசின் கட்டுப்பாட்டில் தான் ஆலயங்கள் இருந்திருக்கிறது, இப்போதும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அது என்ன உங்களுக்கு கஷ்டம்? உங்களை வழிபட வேணாம்னு சொல்றானா, கற்பகரத்துக்குள்ள போக வேணாம்னு சொல்றானா, நீங்க தானே அர்ச்சனை பண்றீங்க, நீங்க தான் ஆபரணங்களை திருடுறீங்க, அர்ச்சனை பண்றீங்க ஆபரணத்தையும் திருடுறீங்க. இன்னைக்கு நேற்று நடக்கல, காலங்காலமா திருட்டு என்பது போயிட்டே இருக்கு. அதெல்லாம் நிறைய தொலை ஜெயராமன் அவருடைய அந்த நூல்ல சொல்லியிருக்காரு, நீங்க அவசியம் படிங்க. அது இப்ப சிலைகள் கடத்தல அதுக்கான பெரிய வழக்கு, அதுக்கு ஒரு ஐஜி இதெல்லாம் போட்டு இப்ப அவர் எங்க இருக்காருன்னு அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா ஒரு ஐஜி பொண்ணு போல் இருக்கு. அந்த பொன் மாணிக்கவேல், இந்த பொன் மாணிக்கவேல் என்ற ஐஜி எங்க இருக்காரு கண்டுபிடிக்க இன்னொரு ஐஜிய பொண்ணு போல் இருக்குது. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, சிலையை மட்டும் தான் காணா என்ன. ஆகவே இந்த மாதிரி கொள்ளை போறது என்பது திருடுவது என்பது காலங்காலமாக அதில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எவன் அதாவது நம்ம ஆட்கள் முத முத மரத்தடியில ஒரு சின்ன கல்லை வச்சு கும்பிட்டான், இன்னைக்கு கும்பிடுறாங்க. இன்னைக்கு மரத்தடியில ஒரு சின்ன கல்லை நட்டு கும்பிடக்கூடிய மக்கள் இருக்காங்களா இல்லையா? அந்த கோயிலை பத்தி எவனாவது கவலைப்படுறானா? ஐயோ பாவம் ஒரே ஒரு கல் மட்டும் வச்சு கும்பிடுறானே அப்படின்னு எவனாவது கவலைப்படுறானா? எந்த கோயில்களுக்காக இவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள், எந்த கோயில்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமாக சொத்து இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமான நிலம் இருக்கிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமான வருமானம் வருகிறதோ, எந்த கோயில்களுக்கு அதிகமான பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறதோ, அந்த கோயில்களை பற்றித்தான், அந்த கோயில்களை எங்களுக்கு சொந்தமாக்கு என்கிற முறையில்தான் இந்துத்துவாதிகள் கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர, பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, மரத்தடியில் ஒரே ஒரு கல்லை நட்டு கும்பிடக்கூடிய அதே கடவுளை தானே நம்பி கும்பிடுறான். அந்த கோயிலை பத்தி ஏதாவது கவலைப்படுறானா? ஆகவே இவர்களுடைய நோக்கம் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்கு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று முழங்கக்கூடிய இவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஆலயத்தை பாதுகாப்பதை விட கடவுளை பாதுகாப்பதை விட அந்த ஆலயத்துக்கு நம் சொந்தமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை சூறையாடுவது என்கிற நோக்கத்தோடு தான் இந்துத்துவாதிகள் இந்த முழக்கத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எச்சரிக்கையை நாம் மக்களிடம் பிரச்சாரம் செய்தார்கள். அவனுக்கு கடுகளவு கூட கடவுள் மேலேயே ஆக்கிறது கிடையாது, கடுகளவு கூட கோயில் மேலேயே ஆக்கிறது கிடையாது. அவன் கண்ணை உறுத்தறது பூரா அந்த சொத்து தான், கடவுள் மேலதான் உங்க அக்கறை இருக்கணும். மரத்தடியில் ஒரு கல்லை வச்சு கும்பிட்டு இருக்காங்க, அதை போய் நீ பாதுகாக்க, அந்த கோயிலுக்கு போய் எல்லாம் நீ நல்லது பண்ண, ஏன் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்ற? ஆகவே இந்து பாதுகாவலர்கள் என்கிற போர்வையில் இத்தகைய முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தொடர் பிரச்சாரத்தில் அவற்றை எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தீர்மானத்திலே மிக தெளிவாக குறிப்பிடப்படும் நாலஞ்சு தீர்மானங்கள் தான். நாலஞ்சு தீர்மானத்துல இந்த பிரிவினருடைய முக்கியமான கோரிக்கைகள் அனைத்தும் ரத்தன சுருக்கமாக அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அரசுகிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நீதிமன்றங்கள் இருக்க பல விஷயங்கள்ல மக்களுக்கு எதிராக உத்தரவு போட்ட அரசாங்கம் மக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு ஜீவ போடுறோம்னு வச்சுங்களேன், அதை ஏற்றி நம்ம நீதிமன்றத்துக்கு போனா நீதிபதிகள் என்ன சொல்றாங்க? இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, நாங்க தலையிட முடியாது. மக்களுக்கு எதிராக அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டா அதை எதிர்த்து பாதிக்கப்படக்கூடிய கோர்ட்டுக்கு போனா இது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு, ஆகவே நாங்கள் தலையிட முடியாதுன்னு இதே நீதிபதிகள் சொல்றோம். மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக அரசாங்கம் ஒரு ஜீவ போட்டு அதை எழுத்து ஊர்ல இருக்கிற எவனாவது நாலு பேர் கோர்ட்டுக்கு போனா உடனே அந்த பெட்டிஷனை ஏத்துக்கிட்டு அதுக்கு தடப்படுறான். இந்த நீதிபதிகள் என்ன பண்றது? சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து தீர்ப்பு சொல்றாங்களா, அல்லது அவரவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி இருந்தாங்களா? நீதிபதிகள் சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கினா.
அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அது அவர் பிரச்சனை, அது பிரச்சனையே இல்லை, அது அவருடைய சொந்த பிரச்சனை. அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும். இப்ப சொன்னார்ல தீட்சிதர்கள் பிரச்சனையை தொடர் கே பாலகிருஷ்ணன் இங்க ரொம்ப விரிவாக விளக்கிறார். கோயில் கோயில் நிர்வாகங்கள் அரசு தலையிடவே கூடாது. வேற யார் தலையிடுறது? வேற யார் தலையிடுறது? அதை பத்தி நீதிபதிகள் ஏதாவது சொல்றாங்களா? வேற யார் தலையிடுறது? யார் அத்தாரிட்டி? யார் அதிகாரம் படைத்தவர்கள்? ஆகவே இந்த அரசாணையின் 318 நீதிமன்றத்திற்கு இருந்து காரணம் காட்டி கொஞ்ச பேத்துக்கு பட்டா கொடுக்கிற அந்த நல்ல காரியத்தை கெடுப்பதற்கு சில பேர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த தடையாணை பெற்று வைத்திருக்கிறார்கள். அரசாங்கம் எத்தனையோ பிரச்சனைகளில் இத்தகைய தடையாணைகளை விளக்குவதற்கும் அரசாணையை செயல்படுத்துவதற்குமான அவங்களுக்கு தெரியும் சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா எந்த வழியில முடியுமோ சாம பேத தான தண்டம்னு எல்லா வழிகளையும் பயன்படுத்தலாம். எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இங்கே ஏற்கனவே தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரி தேர்தல் ஆதாயம் கருதியாவது இந்த அரசாணையின் 318 நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்முறைப்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான தேவையான எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க நினைச்சா முடியும், இல்லைன்னா எங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஜீவோவை போட்டுட்டு இன்னொரு பக்கம் எவனோ கோர்ட்டுக்கு போயிட்டா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதுனால அந்த அரசாணைக்கு எந்த விதமான அந்த அரசாணையினால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் தான் சொல்லு. நாங்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை நேரடியாக சந்தித்த போது அவர் சொன்னார் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அப்படிலாம் சொந்தமாக்க முடியாது. நான் சொன்ன கேரளா உதாரணத்தை கேரளா வேலைத்தோட கேரளாவை பத்தி தமிழ்நாட்டில் பேசாங்க அவர் சொன்னது, கேரளாவை பத்தி தமிழ்நாட்டில் பேசுறாங்க. இங்க யாராவது பண்ணாங்களா? பண்ணல, நாங்க பண்ண மாட்டோம். ஆனா அதையெல்லாம் மீறி ஒரு அரசாணை வந்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தொடர்ச்சியான வற்புறுத்தல் போராட்டம் மக்கள் அதில் திரண்டது தொடர்ச்சியான போராட்டம் அதன் விளைவாகத்தான் அப்படி ஒரு அரசாணை என்பது வந்தது. நான் இங்கே வந்து நம்ம 11 மணி தான் ஆரம்பித்தோம், 11:11 இப்போ என்ன மணி ஆகுது? 1:30 தான் ஆகுது. நம்மளால ஒரு 2-2.5 மணி நேரம் உட்காந்துருக்க முடியல. 87 நாட்களாக நம்முடைய வேளாண் சமூகம் இன்னைக்கு 87வது நாள். இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி 87 நாள் தொடர்ந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து போராட்டம் நடத்திய வரலாறே இந்தியாவில் கிடையாது. ஒரு புதிய வரலாற்றை விவசாயிகள் இந்திய டெல்லி தலைநகரத்திலே படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 87 நாளா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத பத்தி யோசிச்சு பாருங்க. நீங்க உட்கார்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடுவதை பற்றி போராட்டங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்கிற புதிய பாடத்தை இந்தியாவில் போராடக்கூடிய சக்திகளுக்கு விவசாயிகள் அன்றாட கற்பித்துக் கொண்டிருக்கிறார். 283 பேர் செத்து போயிட்டாங்க போராட்ட களத்தில். நேற்றைய தினம் வரை 283 விவசாயிகள் மாண்டு போயிருக்கிறார்கள். 283 பேர் குளிரினால் கடும் குளிரினால் உரை பனியினால் கொட்டுகிற மழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போனதற்கு பிறகும் எங்களை பாதிக்கக்கூடிய இந்திய வேளாண்மையை அழிக்கக்கூடிய வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெறாமல் நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்கிற ஒரே உறுதிமொழியோடு 87 நாட்களாக உட்கார்ந்திருக்கிறான. அதையெல்லாம் அன்றாடம் டிவியில் பத்திரிகையில் மற்றவற்றில் நாம் தெரிந்ததற்கு பிறகும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் வீடு திரும்புவதில்லை என்கிற உறுதியான போராட்டத்துக்கு எப்போது நாம் செல்ல போகிறோம்? அதான முக்கியம். நாம் அந்த நம்முடைய கோரிக்கையின் மீது நாம் உறுதியாக இருக்கிறோமா? பிடிவாதமாக இருக்கிறோமா? ஆட்சியாளர்களுக்கு இதை நிறைவேற்றாமல் இந்த கோரிக்கை இவர்களுடைய குரலை கேட்காமல் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் நம்மால் ஆட்சியில் அமர்ந்திருக்க முடியாது என்கிற நிலைமையை நாம் எப்போது ஏற்படுத்துகிறோமோ அப்போதுதான் நம்முடைய கோரிக்கைக்கு நியாயம் கிடைக்கும். கருணையினால் வராது, ஐயா சாமின்னு கெஞ்சறதுனால வராது. ஆகவே அடுத்து யார் ஆட்சி அமைச்சாலும் சரி நம்முடைய போராட்டம் என்கிற ஆயுதம்தான் நம்முடைய கோரிக்கைக்கு செயல் வடிவம் கொடுக்குமே தவிர யாருடைய கருணையினாலும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறாது. அதுதான் நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம், போராட்டம் என்கிற ஆயுதம். ஆகவே இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள் வந்து வாழ்த்திய தலைவர்கள் அனைவரும் நம்முடைய கோரிக்கைக்கு சாதகமாக பேசியிருக்கிறார். இந்த ஆட்சியை தொடர்ந்தாலும் அடுத்து வேற ஆட்சி வந்தாலும் இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். நான் சொன்ன மாதிரி சாம பேத தான தண்டம் எல்லா வகையிலும் நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் எத்தனை வகையிலே முயற்சிகளை மேற்கொண்டாலும்
நம்முடைய ஒன்று ஒற்றுமை ஒன்றுபட்ட போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் உறுதியான போராட்டம் அதுதான் நாம் இருக்கும் இடம் நமக்கு சொந்தமானது என்கிற நிலைமையை ஏற்படுத்தும் அதற்குரிய முறையில் நாம் நம்முடைய அமைப்பை வலுப்படுத்துவோம் நம்முடைய கோரிக்கை வென்றெடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்